மிகுந்த முக அழகு தரும் ஒரு எண்ணெய் தேய்ப்பு முறை தான் இது. நம்ம கொஞ்சோன்னு நல்லெண்ணெயை கொஞ்சம் உள்ளங்கையில் ஊற்றிட்டு அதை நல்லா தேய்ச்சி நம்மளது பிடரியில் பின்னாடி ஒரு பிடரி காலாண்டு ஒரு இடம் இருக்கும், அது ஒரு பள்ள மாதிரி இருக்கும், அந்த இடத்த முதல் தேய்க்கணும். நம்ம முகத்துக்கு வரக்கூடிய நரம்பு மண்டலங்களுடைய உஷ்ணம் பூரா அங்கே தான் இருக்கும். அந்த காலத்தில் நம்ம வந்து கோபுரத்தில் போய் பார்க்கும்போது இந்த இடம் வந்து தூண்டப்பட்டு முக அழகு அதிகமாக இருக்கும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அது இந்த நரம்பு அந்த கோபுரத்தை பார்க்கும்போது தூண்டப்படும். அந்த நரம்பை நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தேய்க்கும்போது அந்த உஷ்ணங்கள்லாம் நீங்கி நம்ம முகத்துக்கு மிகுந்த அழகு தரும். இது ஒரு ஒரு நல்ல ஒரு மெத்தடு. பிறகு கொஞ்சம் எண்ணெய் எடுத்து நமது பொட்டு பகுதியில் தேய்க்கணும். அந்த அந்த நரம்பு முடித்து நேராக பொட்டுக்கு தான் வரும். அந்த பொட்டு அந்த பொட்டுக்கு கீழே இருக்க காது பகுதி, காது மடல், அப்புறம் முகத்துக்கு பக்கம் எல்லாம் நல்லா நன்றாக அந்த எண்ணெயை வச்சு அப்படியே தேய்ச்சி விடணும். மெதுவாக லைட்டாக அழகாக தேய்க்கும்போது அந்த புருவம் அந்த புருவ ரெண்டு புருவத்தையும் அப்படியே நம்ம அந்த நெத்தியில் தேய்ச்சி மெதுவாக அதை நம்ம தேய்க்கும்போது அந்த நரம்பு மண்டலத்தில் இருக்கிற உஷ்ணங்கள்லாம் நீக்கி அந்த முகத்துக்கு மிகுந்த ரத்த ஓட்டம் கிடச்சி மிகுந்த அழகு நம்மளுக்கு கொடுக்கும். இது ஒரு சிறிய எளிய பயிற்சி தான். இதை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். இப்போ இந்த தாடிக்கு கீழே இந்த பக்கவாட்டத்தில் கபாலத்துக்கு போகக்கூடிய நரம்பு மண்டல பகுதிகளாக இருக்கும். இந்த தாடை பகுதியில் இயங்கக்கூடிய நரம்பு மண்டல பகுதிகளாக இருக்கும். அதை நம்ம அப்படியே தேய்க்கணும். அப்படியே தேய்ச்சி விட்டு அந்த நாடி பகுதியை நல்லா தேய்க்கணும். நாடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நாடி பகுதியை நல்லா அப்படியே உருட்டி எண்ணெயை வச்சு தேய்க்கணும். அப்புறம் இந்த நாடியிலேருந்து காது வரைக்கும் அப்படியே நாடியிலேருந்து காது மடல் வரைக்கும் ஒரு ஒரு அழுத்த அழுத்தி தேய்க்கணும். அப்புறம் இந்த கையை வச்சு இந்த நாடி பகுதிக்கு அழகாக தேய்க்கணும். இப்படியே நம்ம தேய்க்கும்போது முகத்தில் மிகுந்த ரத்த ஓட்டங்கள் கிடச்சி மிகுந்த அழகு நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு எளிய பயிற்சி. அனைவரும் இதை கடைப்பிடிச்சி நல்ல முக அழகு பெறணுன்றதுக்கு தான் இதை இந்த வீடியோலாம் நான் பதிவு விடுறேன். இந்த புருவத்தை இப்படி தேய்ச்சி விடணும். இந்த புருவத்தை அப்படியே எடுத்து விடணும். அந்த கண்ணு கீழே உள்ள பகுதியை கண்ணில் மட்டும் எண்ணெய் படாத அளவுக்கு அப்படியே நம்ம லேசாக லைட்டாக எண்ணெய் வச்சு இப்படியே மசாஜ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நன்றி அன்புடன் இறைவன் கருணை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.